வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் சரும அழுக்கை வெளியேற்றும் ஃபேஸ் பாடி ஸ்க்ரப்பர் செய்வது எப்படி? தோலின் மேல் பகுதி எபிடமிஸ் என்றழைக்கப்படுகிறது. இந்த தோலில் நம் உடலில் சேர்வது போல அழுக்குகள் மற்றும் தூசுகள், வியர்வை போன்றவை தாங்கிவிடுகின்றன. இதனால் முகப்பரு, மறுக்கள், கரும் புள்ளிகள் போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சருமம் ஆனது களையிழந்து சோர்வாக மாறிவிடுகிறது. இதற்கு அவ்வப்பொழுது நாம் சருமத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது வாரத்திற்கு 2 முறை அல்லது 1 முறையாவது நாம் சருமத்தை ஸ்க்ரப்பர் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறந்த செல்கள் வெளியேறி புதிய தோலானது வரும். இதை எளிய முறையில் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே தயாரித்து கொள்ளலாம். இதை 1 மாதம் வரை பாட்டிலில் வைத்து பயன்படுத்தலாம். இதை ரூம் டெம்பரேச்சரில் வைத்தே பயன்படுத்தலாம். இதற்கு தேவையான பொருட்கள் காஃபி பவுடர், அதாவது காஃபி கொட்டையிலிருந்து அரைத்த காஃபி பவுடர் 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன், சர்க்கரை 2 ஸ்பூன். இம்மூன்றையும் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இதை கலந்து ஒரு பாட்டிலில் நாம் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளலாம். இதை தேவைக்கு ஏற்ப 1 ஸ்பூன் எடுத்து நாம் முகம் மற்றும் உடலின் எந்த பகுதியில் தேவைப்படுகிறதோ இதை 2 நிமிடம் மசாஜ் செய்து ஸ்க்ரப் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் முகத்தில் உள்ள பழைய டெட் ஸ்கின்கள் அகன்று தோலானது பொலிவு பெறுகிறது. கைகளில் செய்யும் போதும் கைகளில் உள்ள தேவையற்ற பழைய செல்கள் அகன்று விடுகிறது. மேலும் ஸ்ட்ரெச் மார்க் போன்றவற்றில் இதை நாம் செய்யும் போதும் காலப்போக்கில் ஸ்ட்ரெச் மார்க் சரியாவதையும் பார்க்கலாம். இவ்வாறாக வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ செய்து வரும்போது தோலின் இறந்த செல்கள் நீங்கி தோலானது பொலிவு பெறுகிறது. இது போன்ற பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.